நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கண்களுக்கு புலப்படாமல் பூமிக்கு அடியில் இருக்கிற நீரோட்டத்தை கண்டுபிடிக்க உதவுற ஒரு கருவி மாதிரி, நம்ம அறிவுக்கு புலப்படாத நாளைய வாழ்க்கையோட ஓட்டத்தை கண்டுபிடிக்க உதவுற ஒரு கருவி தான் ஜோதிடம். அந்த ஜோதிட சாஸ்திரத்தோட அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு வார வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வார ராசிபலன் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம், அதாவது 13/2/2022 19/2/2022 வரைக்கும் இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு இருக்கக்கூடிய வார ராசிபலன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு. வாங்க இப்போ சார், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்குருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாம். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வார ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள்லாம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. பொதுவாகவே இந்த வாரத்தில் வந்து மாசி மாதம் தை முடிஞ்சு மாசி ஆரம்பிக்குது. மாசி மகம் அப்படின்னாலே இந்த யுகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை, கடந்த காலங்களில் முயற்சி செஞ்ச ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துட்டு இருக்குது. மாதம் மாசி மாதமாக இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே நல்ல நாட்கள் தான், சிறப்பான நாட்கள் தான். இருந்தாலும் அதில் அதி உன்னத சிறப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்கள்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அடுத்து நம்ம வந்து வார ராசி பலனுக்கு போகிறோம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து, அதாவது இரண்டு ராஜகிரகங்கள் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே உயர்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு மக்களிடையே பொது வாழ்க்கையில் வந்து புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். சாஸ்திர ரீதியாகவே குருவும் சூரியனும் சேரும்போது அரச யோகம்னு சொல்லி வச்சிருக்கு இல்லையா, அந்த அரச யோகம் அப்படிங்கிறது எல்லோருமே அரசனாகிறது அப்படின்னு கிடையாது. ஆனால் அரசனை போல மன்னனை போல நல்ல வாழ்வு, சுகபோக வாழ்வு, நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு, நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயாவது நாமளை மதிக்கிற அளவுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரக நிலைகள் மேசராசிக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்குது. சாதகம் மிகுந்த இந்த வாரத்தில் பதமான வார்த்தைகளை இதமாக பயன்படுத்துவது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு கிடைக்கும், மதிப்பு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு. பொதுவாகவே குரு பகவானும் சுக்கர பகவான், குரு வந்து தேவ குருவாக இருந்துட்டு இருக்காரு, சுக்கர பகவான் அசுர குருவாக இருக்காரு. அசுர குரு தேவ குரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ, எந்த விஷயத்துக்காக உழைப்பு கொடுத்தீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு சில யோசனைகளை எடுத்துக்கிட்டீங்களோ, எந்த விஷயத்துக்காக முன்ஜாக்கிரதையாக இருந்தீங்களோ, அந்த விஷயத்துக்கு மேலே அடுத்த விஷயம், எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத பல விஷயங்கள் நல் விஷயங்களாக நடந்து இந்த வாரம் முழுவதும் உங்களை குதூகலமாக வச்சிருக்கோம். பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய புதிய நட்புகள் கிடைக்கக்கூடியது, பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடியது. இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பு. சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் கால நேரத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஈஷப் பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LO. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட ஏழையில் உள்ளவர்களுக்கு கூட உங்களுடைய காதல் உண்மையான காதலா, அடுத்து வரக்கூடிய காலத்திற்கு வாழ்க்கைக்கு நன்மையான காதலா என்று புரிய வைக்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். மாமன் மச்சான் மைத்துனர் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீண் பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில்
பொருத்தமாக பொய் பேசுறவங்களை திருத்த முடியாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம், பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என். அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்களும் அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்து வரக்கூடிய ஒத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். விரயம் அப்படிங்கிறது சுப விரயம், அதாவது ஒரு வாகனம் வாங்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அல்லது இருக்கிற வீட்டை வந்து புதிய வீடாக மாற்றுறது, இருக்கிற வீடை வந்து மராமத்து வேலை செய்கிறது, அல்லது புதிய வீடு அல்லது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, முன்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த நல்ல காரியங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சுப விரயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி ஒரு சில பேருக்கு அமையும். குறிப்பாகவே தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் திட்டம் போட்டு உழைச்சாதான் பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் ராசி அதிபதியும் குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பேர் திருமண வாழ்க்கையில் வந்து கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிஞ்சிருந்தால் கூட இந்த இருவருமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி அதிகரிக்கும். கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். தொழில் ரீதியான வகையில் வருமானங்கள் அதிகரிக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். ஒரு சில பேருக்கு தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலில் வந்து புதிய புதிய செயல்பாடுகள், புதிய புதிய சூட்சமங்கள், புதிய புதிய தந்திரங்களை வெளிப்படுத்துறது, அதன் காரணமாக பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கிறது. இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அம்மாவிடம் மட்டும்தான் ஆதாயம் இல்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. சிம்ம ராசியினர்களுக்கு தொழில் வளர்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். குறிப்பாக சந்திரன் வந்து பெண்ணுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்ட பொருள் உள்ளவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட, கார்மெண்ட்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியது. உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடியது. நல்ல தொழில் அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதற்கான ஒப்பந்தங்கள், ஒரு சில பேருக்கு அயல்நாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இந்த வாரத்தில் நடந்தேறும். சொந்த பந்தங்களை பொறுத்தளவுக்கு உறவு வகையில், அதாவது உறவுன்னு ஒன்று வீட்டுக்கு வந்ததுன்னா நமக்கு செலவு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவுகள் மூலமாகவே வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையப் போகுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கியூ. கன்னிராசி நேர்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே சிறந்த வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. உறவுகள் மூலமாகவும் அவர்களுக்கு வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகளில் வந்து சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறையும் மரியாதையும் மிகுதியாகும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உபகாரம் செய்தவனுக்குத்தான் பரிகாரம் பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம்
சண்டிகேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பணிவு அப்படிங்கிறத விட துணிவு அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த கல்விக்கூடங்களை வச்சுருக்காங்க இல்லையா கல்விக்கூடம் வச்சுருக்கிறவங்க கல்விக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெருமையான நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான உள்ளவர்களுக்கெல்லாம் கனமான தன வரவு அரசு வகையில் வந்து ஆதாயம் கிடைக்கிறது அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கிறது அதே அரசாங்க வகையில் கௌரவம் கிடைக்கிறது கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட் காசு அப்படிங்கிற விட அதே கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் சாதாரணமாக ஆசிரியர் துறையிலிருந்து ஆடிட்டர் வரைக்கும் மிகப்பெரிய வருமானங்களை ஈர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்க போது கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லது ஒரு வேலை வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்கும் ஒரு சில பேர் வேலைக்காகவே வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் ஓரளவு குறையும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க சென்ட்ரிங் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க கன ரக வாகனங்களை வந்து வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே பண வருமானம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அதிகரிக்க போகுது ஏன்னா ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுகபோக வாழ்வுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில குடும்பங்களில் உருவாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும் கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறோம் அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு அபரிதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறத விட தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த வாரத்தில் தங்கம் வாங்கினா அந்த தங்கம் யோகமான தங்கமாக மாறி அடுத்தடுத்து தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அல்லது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தது வைங்களே வாங்கின தங்கத்தையாவது அடமானம் வைக்காத ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் அந்த மாதிரியான அற்புதமான அமைப்பில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சந்தோஷமான விஷயம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TG தனுசு ராசி நேயர்கள் தங்கம் வாங்க நினைப்பவர்கள் இந்த வாரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சாதாரணமான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அதாவது சிறுந்தொழிலாக உள்ளவங்க குறுந்தொழிலை சந்திக்க முடியும் குறுந்தொழிலாக உள்ளவர்களுக்கு பெருந்தொழில் அமையும் ஏற்கனவே பெருந்தொழிலில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்க மார்தட்டிக்கிற மாதிரி மார்தட்டி சொல்கிற மாதிரி நிறைய வந்து வருமானங்களை அதாவது காசு பண சேர்க்கைகளை இந்த வாரத்தில் சந்திக்க முடியும் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஒரு இடத்தை வந்து நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான பெருமை கிடைக்காமல் வந்துட்டு இருக்கலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய திறமைக்கும் பொறுமைக்கும் தேவையான பெருமை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் ஒரு சில பேருக்கு சொந்த வீடு வாங்குறது சொந்த வாகனம் வாங்குறது அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தேறும் கடந்த காலங்களில் நின்று போன தடைப்பட்ட கட்டிட பணிகள் கூட இந்த வாரத்தில் நடந்தேறும் பெரிய பெரிய மருத்துவமனைகள் திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய கட்டட பணிகள் வந்து எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் நல்ல ஒரு மார்க்கத்தோடு நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய இந்த வாரத்தில் சாதகமாகவே வரும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஏரியில் வீடு கட்டுனா லாரியில் தண்ணீர் வாங்கணுங்கிறத நினச்சி பார்க்கறது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் திறமைக்கான வெகுமதி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும்னு ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார் அடுத்த ராசியான
கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள், தேவையில்லாத தொல்லைகள் தானாகவே குறையும். ஒரு சில பிள்ளைகள் அப்படிங்கிறல இந்த கலிகாலத்தில் வந்து நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து அப்பா கிட்ட பேசாமல் இருக்கிறது, பெரியவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறது, அப்பா கிட்ட பேசாமல் இருக்கிறதே நமக்கு ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாகரிகத்தில் போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ளவங்க தப்பாகவே இருந்தால் கூட அப்பா அப்பா தான் புரியக்கூடிய, பெற்றவங்களுடைய மரியாதை தெரியக்கூடிய, பெற்றவங்களுடைய தியாகம் தெரியக்கூடிய, அதாவது ஒரு பிள்ளைக்கு யோகம் வருது அப்படின்னா அந்த யோகம் பீரோவிலிருந்து கஜானாவிலிருந்து வராதுங்க. அதாவது தன்னுடைய தாய் தேப்பன் உங்களுடைய பெற்றவங்க செய்யக்கூடிய தியாகத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு யோகம் வருது அப்படின்னு நான் சொல்கிறத விட அந்த யோகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அற்புதமும் இந்த வாரத்தில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் பெரியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை, அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. கும்பராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மீன ராசிக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய, அதாவது கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியது. எதிர்பார்த்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் அப்படின்னு தத்துவம் சொல்லுது. நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. வார ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதே ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான், அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்து அதிபதி வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி, அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்கிறது. அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால மீன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே, அதாவது ராகு காலம், குளிகை காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி இந்த மாதிரி விஷயங்களை கணக்கில் எடுத்துக்காம எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த உழைப்பை கொடுங்க. அதில் வந்து மிகப்பெரிய மதிப்பு, மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வாரத்துக்கான அற்புதம். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மறப்போம், மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. மீன ராசிக்கு எதிர்பார்க்காம நடைபெறக்கூடிய விஷயங்கள் கூட நன்மையாக தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அதே மாதிரி இந்த வாரம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு அடுத்ததா ஆன்மீக தகவல் நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற விஷயம், இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் தான், அது என்னன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தா ஜகத்தை ஆளக்கூடிய அந்த ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன சார்? அதில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்ன? பொதுவாகவே எல்லோருடைய மனசிலும் இந்த எண்ணம் இருந்துகிட்டு இருக்குது, சாஸ்திர ரீதியாகவும் அது சொல்லி வச்சுருக்குது. அதாவது மகத்தில் பிறந்தா ஜகத்தை ஆள்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். ஆனால் மகத்தில் பிறந்த அத்தனை பேருமே ஜகத்தை ஆளணும் அப்படின்னா ஜகம் பத்தாதுங்கிற யதார்த்தத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆள்வாங்க அப்படின்னா அந்த எந்த மாதிரியான அமைப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்தது ஒரு சின்ன கிராமம் இருந்துன்னு வைங்களே, அந்த கிராமத்துக்கு வந்து கிராம தலைவராக வரக்கூடிய, நீங்கள் மகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பதவி உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயமாக அமையும். ஒன்று, அல்லது தன்னுடைய குடும்பத்திலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது தான் கேட்கணும், அதாவது மாமனார், மாமியார், அண்ணன், தம்பின்னு எத்தனையோ உறவுகள் இருந்துட்டு இருந்தால் கூட அத்தனை பேரையும் வழிநடத்தக்கூடிய தகுதி இந்த மகத்தில் பிறந்த பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய ராசி, நிறைய நட்சத்திரம் இருக்கும், நிறைய போட்டிகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மகத்தில் உள்ள ஒருவரை அவ்வளவு எளிதாக நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு தத்துவமும் ஒரு சூட்சமும் அதில் இருந்துட்டு இருக்குது. அப்போ அரசியலில் வந்தாலும் நம்ம வந்து பெரிய அளவில் வர முடியும் அப்படிங்கிறது, அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பொதுவான ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பெரிய பெரிய நிர்வாகமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகத்தில் பிறந்தவங்களுக்கு தான் தானாகவே அமையுது. அப்போது மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆள்வோம், இந்த மாதிரி நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க சார். நானும் மகத்தில் தான் பிறந்திருக்கிறேன், எனக்கு 67 வயசு ஆயிடுச்சு, 87 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். அதாவது பொத்தாம் பொதுவாக அதில் பிறந்தால் இந்த யோகம், இதில் பிறந்தால் இந்த யோகம்னு சொல்லிட்டு போகிற நிகழ்ச்சி கிடையாது. அந்த யோகம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு தகுதி நம்ம நிகழ்ச்சிக்கு அதிகம்
அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால மகத்தில் பிறந்த எல்லோருக்குமே இந்த மாதிரியான ஜகத்தை ஆளக்கூடிய யோகம் கிடைக்காது. அப்போ மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆழ்வான்னு சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சது அப்படின்னா, இருக்கிற 12 மாதங்கள் தமிழ் மாதம் மொத்தம் 12, சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு 12 மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, அதாவது ஒவ்வொரு மாதமும் மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்துகிட்டு இருந்தால் கூட, மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரியான பட்டம் பதவி நிர்வாக திறமை இதுவெல்லாம் தானாகவே தேடி வரும். அப்படி தேடி வரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்து கூட அதில் தடை ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதகப்படி எந்த கோயிலில் எந்த வழிபாடு எந்த நேரத்தில் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த வழிபாடுகள் வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் தெளிவான முதன்மையான முத்தாய்ப்பான வாழ்க்கை மகத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து மாசியில் பிறக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரவங்களுக்கு அது உண்மையாகவே சாத்தியப்படும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. நெஞ்சுக்கிடைய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சாரை நேரில் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பிச்சு அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சாரை நேரில் சந்திக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஃபோன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9904313377, செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் நேரில் சார் பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கவலையே வேண்டாம், நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புதுயுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.